ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்கே விலாக்ஸ். இது நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம 6 மந்த்ஸ் முன்னாடி போட்டோம். போட்டுட்டு எல்லா மாதிரியும் நெக்ஸ்ட் டேலேருந்தே பார்த்துட்டே இருந்தோம். வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னு ஓவியும் கூட போகலை. கிட்டத்தட்ட 1-2 weeks பார்த்தோம், ஓவியும் கூட போகலை. அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ போடவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். இப்போ 6 மந்த்ஸ் கழித்து ஏதாச்சும் லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த வீடியோ வந்து 5000 வியூஸ் போயிருந்தது. ஆக்சுவலாக அப்லோட் பண்ணி 2 மந்த்ஸ் கழித்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருந்தது. 5000 வியூஸ் வந்து போயிருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா 130 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த ஒரு வீடியோக்கே. அது பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சில கமெண்ட்ஸும் படித்து பார்த்தோம், அது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அந்த சேனல் வந்து திரும்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க செகண்ட் வீடியோ எப்போ வரும், செகண்ட் வீடியோ எப்போ வரும்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு சாகிதம் சொல்லணும், நாங்கள் பார்க்கவே இல்லை, அந்த கமெண்ட்ஸும் பார்க்கல, எங்களுக்கு வியூ போனதே தெரியாது. லேட்டராக இப்போ தான் பார்த்தோம். பட்டு அது எங்களுக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்தது. நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோவை பற்றி. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குட்டி பப்பி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 8 மந்த்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. அந்த குட்டியோட ஃபர்ஸ்ட்டு வாங்கின வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் எப்படி டிசைட் பண்ணோம், எப்படி வாங்கினோம் அப்படிங்கிற மெமரிஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க அதில் பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த 8 மந்த்ஸ் ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அவனோட ஓல்டு மெமரிஸை, 8 மந்த்ஸாக வந்து அவன் என்னென்ன குறும்பு பண்ணான், அந்த மாதிரியான க்யூட் மெமரிஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பிக்ஸியோட சேட்டைகள் தான் இருக்க போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பப்பி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே பப்பி வாங்கினா மட்டும் பார்த்தாது, அதுக்கு டாய்ஸும் வாங்கணும்னு சொல்லி மறுபடியும் பெட்ஸாக போய் அதுக்கு இப்போ 2-3 டாய்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டோடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது அவன் விளையாடுவா, இது அவன் விளையாட மாட்டா அப்படின்லாம். அப்புறம் வந்துட்டு நான் வாங்கிட்டு, இவர் வந்து ஒரு பால் வந்து வாங்கினார். அந்த பால் வந்துட்டு எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது. ஏன்னா குட்டி பப்பி தானே, சவுண்டு வருது, லைட் எரியுது, அதை பார்த்து பயந்துருவான், அதனால அவனுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம். ஆனால் அதுதான் அவனோட ஃபேவரட் ஒன்று. பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அந்த பாலில் அந்த லைட் எரியணும், அந்த சவுண்டு வரணும், அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு 1 or 2 minutes தான் அவன் வந்து கொஞ்சம் தயங்கினான் அந்த பாலை பார்த்து. அதுக்கப்புறம் அந்த பாலை பிடிச்சவன் தான் அது விடவே இல்லை. அது இத்தினோண்டுக்கும் போது அது தலை சைஸுக்கு இருக்கும் அந்த பாலு. அப்பவும் வந்து அதை போட்டு ஊட்டி பகண்டு என்னென்ன கவலை பண்ண முடியுமோ அத்தனையும் அந்த பாலை வச்சு பண்ணிட்டு இருந்தான். இந்த சவுண்டு வர வச்சு வச்சு பார்க்குறது, லைட் எரிய வச்சு பார்க்குறது, உருட்டி போட்டு அமுத்தி அது எப்படியாவது அந்த சவுண்டு வந்துடணும், அந்த லைட் எரிஞ்சிடணும், அது வரைக்கும் போட்டு பரட்டி எடுக்கிறது அந்த பாலை, அந்த அளவுக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது பிக்ஸி கூப்பிட்டு போயிருந்தோம். இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ இவங்க தங்கச்சியோ குட்டி டெடிபியை வச்சுருந்தது, அதை பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு அவன் அதை விளையாடுறக்கு வேணும் அப்படிங்கிறது பார்த்துட்டே இருந்தான். சரின்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கிட்டு இருந்து நாங்கள் அதை குடுங்கிட்டு வந்துட்டோம். இங்கே இங்கே வந்து அது விளையாடுற ஆரம்பித்தவன் தான் அது வந்து ஆக்சுவலாக அது எப்படின்னா எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டெடிபியை உட்கார வச்சு இவனை உட்கார வச்சா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஹைட்லேருந்து சரி மூஞ்சி எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிற பர்பஸ்க்காக தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தது. ரெண்டையும் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறதுக்கு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா இதை வந்து இவர் ஃபஸ்ட்டு எடுத்து இவர் வந்து அவர் காமிச்சாங்க. காமிச்ச உடனே தான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை போட்டு எப்போவுமே அவனோட ஃபேவரட் ஆயிடுச்சு. டெடி டெடி டெடின்னு கேட்டுக்கிட்டே கிடப்பான். டெடின்னு வார்த்தை கேட்டாலே முகம் ஒரு மாதிரி ஆயிரும், தலை தூக்கிடும், உடனே தேடி போய் அந்த டாய் தூக்கி உருண்டு பிறண்டு விளையாடுறது, அது கட்டி பிடிச்சி கடிச்சு வச்சு மூக்கு பிச்சு இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வைப்பான் அவன். அந்த டெடி நினைச்சுக்கு நான் என்னடா பாவம்னு நம்மளுக்கு இது கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இவ போட்டு புகட்டி தள்ளிட்டான் அந்த டெடியை. இப்போ வந்து ஒரு சவுண்டு போடுற மாதிரி ஒரு டாய் ஒன்று வாங்கியிருந்தோம், போன் ஷேப்பில் இருக்கும். அதுவும் வந்து என்னன்னா அவன் வந்து அது நல்லா வாசிச்சு பழகிட்டா, அது சவுண்டு பண்ணிகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா தூங்கும் போது நைட்டெல்லாம் சவுண்டு கேட்கும், நைட்டெல்லாம் போக அடிச்சுன்னா அதை எடுத்து வாசிச்சுட்டே இருப்பாள்.
அந்த மாதிரி ஒரு டாய் வச்சு விளையாடிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிட் இருந்தது, டாய்ஸ் எல்லாத்தையும் நைட்டு வந்து தூக்கிட்டு போய் வச்சுப்பா. வச்சுட்டு நைட் ஒரு 2 o'clock முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா வந்து பவ் பவ் அப்படின்பா, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா இருக்க டாயெல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சுவா. முக்கியமா அந்த நைட்டு வாசிக்கிற டாய் வந்துட்டு இந்த போன் டாய் தான். இதை வந்து கடிக்க ஆரம்பிச்சான்னா ஐஸ் வண்டி மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். நைட் ஒரு 2 to 3 o'clock ஐஸ் வண்டி மாதிரி சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். இது எங்களுக்கு பழகி போயிடுச்சு. இருந்தாலும் இது வந்து அவளுக்கு நைட் ஒரு ஹேபிட்டு, தூக்கம் வரலன்னா எடுத்து அதை வாசிச்சுட்டே இருப்பா. இப்போ கூட அந்த டாய் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை எடுத்து வாசிக்கிறது அவளோட வேலையாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டாய். அவனுக்கு வந்து அதுனா பிடிக்காது, பயம். எப்போ பார் கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா அது கூட சண்டை போடுறது, இல்லைன்னா பூ 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 அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே கிடப்போம். அவனுக்கு அந்த டாய்னா என்னன்னே தெரியல, அது ஒரு பயமாவே இருந்தது. இப்போ வந்து டாயெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து இவளை வந்து ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற இது வந்தது. சரி, இவளை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி குளிக்க வச்சோம். ஃபஸ்ட்டு நாங்கள் குளிக்க வைக்கும் போதெல்லாம் வந்து பயந்துட்டேன். தண்ணி ஊற்றுறோடனே ஒரு பயம் ஆயிடுச்சு. இன்னும் இவன் வித்துணுண்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணு மட்டும்தான் மூஞ்சியில் தெரியுது, ஆனால் பெரிய கண்ணு. அதெல்லாம் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது. அப்போதான் இந்த பிரீடோட கஷ்டமே தெரிஞ்சுது. குளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் ட்ரையர் போட்டு முடியெல்லாம் நல்லா காய வாக்கி கோம் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட 1 hour 2 hours வந்து வேலை செய்யணும் இவ்வளோ குளிக்க வைக்கிறதுக்கு. அதனால இவருக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு, டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வளர்த்திருக்காரு அப்படிங்கிறதுனால இவர் வந்து இவரே க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணுக்கிட்ட முடி வெட்டுறது, அப்புறம் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறது, அப்புறம் ட்ரிம் பண்ணுறதுன்னு எல்லாமே இவரே பண்ணுவார். குளிக்க வச்சு துவட்டி ட்ரையர் போட்டு சூப்பராக ஒரு 2 hours வேலைனாலும் இவரே எல்லாமே பண்ணிடுவார். இப்போது ஹேர் ஸ்டைலிஸ்ட்னாலே வந்து இவர் தான் பிக்ஸிக்கு. எப்போவுமே நாங்கள் ஷாப்புக்கெல்லாம் போய் வெட்டினதில்லை, ஆனால் எல்லா வகை ஹேர் ஸ்டைலும் வந்துட்டு பிக்ஸிக்கு வந்து நாங்கள் தான் பண்ணுறது. ஆனால் அதில் நிறைய பிளண்டர் மாதிரி இருக்குது, அதெல்லாம் லேட்டர் நாங்கள் வீடியோவில் காமிக்கும். இவன் வாங்கிட்டு வந்தப்போ அவங்க கொடுத்தவங்களே என்ன சொன்னாங்கன்னா அவங்க சரலாக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தட் எப்போவுமே பப்பி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா சடன் ஃபுட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க என்ன பிராண்டு என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அதையவே வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் அதே செர்லாக்கு வாங்கி நாங்களும் கொடுத்தோம். அது செர்லாக் கொடுக்கறதே அழகாக தான் இருக்கும். அது கலக்குனாலே கண்டுபிடிச்சிடுவா, அதோட ஃபுட்டுன்னு கண்டுபிடிச்சிடுவா, வந்து பக்கத்தில் நின்றுக்குவா. நம்ம கையில் கலக்கிட்டு இருக்கும் போதே கையில் வந்து சாப்பிடுவா, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப குட்டியாக இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்கும் அது சாப்பிட்றதே. அப்புறம் நம்ம கலக்கிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் வச்சு கலக்கணும், அது கொஞ்சம் ஆறணும். ஆறுற டைம் வந்து பொறுக்காது, அது வரைக்கும் போ 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 போன்னு கத்தி அடம் பிடிக்கிறது. சரலாக்கு அப்போ யூஸ்வலாக வந்து ட்ரை ஃபுட் கன்வெர்ட் பண்ணுவோம். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை ஃபுட்ஸ் ஏதாவது பெடிகு ஆயில் கேனான், ஆக்சுவலாக ஆயில் கேனான் தான் கொடுத்தோம். ஆயில் கேனன் கொடுக்க ஆரம்பித்தோம், அது வந்து வாட்டரில் ஊற வச்சு கொடுப்போம், அது சாப்பிடுவோம். அப்போ கொஞ்ச நாள் ராயல் கேனன் கொடுத்துட்டு இருக்க மறுபடியும் டாக்டர்கிட்ட கேட்டு சிக்கன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த போன் இல்லாமல் சிக்கன் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் சிக்கன் கொடுக்கும்போது எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல, அது வரைக்கும் அவள் சாப்பிட்டதே இல்லை. மேபி டாக் ஃபுட்டில் அந்த ஃப்ளேவர் வந்து இருக்குமோ தெரியல. ஃபஸ்ட்டு டைம் அது ஸ்டீமில் குக்கரில் விசில் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறந்தே பயங்கர வெயிட்டிங். அப்போ எடுத்து நம்ம ஆக வச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது பயங்கர ஆர்வமாக வந்து குதி குதின்னு குதிச்சு இது பண்ணி கப்புக்குள்ளே தலையிட்டவ தான் எடுக்கவே இல்லை. நாங்களும் சரி ஃபேஸ் கட் பார்ப்போம், சாப்பிட்றத பார்க்கலாம் அப்படின்னா ஃபேஸ் உள்ளே விட்டதான், பிக்ஸி பிக்ஸின்னு கூப்பிட்டா மூஞ்சியே எடுக்க மாட்டேன்ட்டா, அந்த அளவுக்கு வெறித்தனமாக சாப்பிட்ருச்சு. கொடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் வாட்டர்மெலன் சாப்பிடும்போது கொஞ்சமாக எடுத்து கொடுத்தேன், அப்போது அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு. நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது அது கொடுக்கலாம் ஹெல்தி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா வாட்டர்மெலன் வந்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக எடுத்தாலுமே முக்கால்வாசி அவளே தான் சாப்பிட்ருவா.
அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவளுக்கு தெரியாம நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு நான் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து நாங்கள் கிளி ஒன்று வச்சுருக்கோம், அந்த கிளி குட்டிக்கு வந்துட்டு கண்ணில் பட்டாதான் அது வந்து சாப்பிடும், வாசம்லாம் பிடிக்க தெரியாதுங்கிறதுனால கண்ணில் பட்டுச்சுன்னா அதுக்கு மறைச்சு மறைச்சு நான் சாப்பிட்ருவேன் எதுனாலும். ஆனால் இவக்கிட்ட வந்து அந்த சேட்டையே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு அவனோட ஃபேவரட் ஏதாவது ஒன்று எடுத்து நான் தனியாக சாப்பிட போகிறேன்னா ஸ்மெல்லு தூங்கிட்டு இருந்தாலும் குடு 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 ஓடி வந்து நின்றுருவா. இதனால எனக்கு வாட்டர் மில்லர் நிம்மதியாக ஒரு நாள் கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஒரு ஒரு வாட்டர் மில்லன் ஒரு பீஸ் எடுத்தேன்னா அதில் முக்காவாசி பீஸ் டபக் டபக் டபக்னு அவளே சாப்பிட்டுறா. இதுதான் பேசிக்காக நாங்கள் இந்த 8 மந்த்ஸில் அவகோட ஸ்பெண்ட் பண்ணதில் பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம். உனி நிறைய இருக்குது, நிறைய சேட்டைகள் இருக்குது, பட் எல்லாமே சொல்கிறதுக்கு டைம் பத்தாது, எல்லாமே போடுறதுக்கு ஒரு வீடியோவில் டைம் பத்தாது. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இது வந்து பேசிக்காக அவங்க என்னென்ன பண்ணா அப்படிங்கிறது இதெல்லாம். ஆனால் ரியலாக சொல்லணும்னா இந்த 8 மந்த்ஸ் வந்து எங்களுக்கு மறக்கவே முடியாது. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாருன்னா இவர் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு அப்படின்னா இவ வந்து விளையாடுவா, இங்கே ஓடுவா அங்கே ஓடுவா, உருண்டு பிறண்டு விளையாடுறத பார்த்தாலே நமக்கே சிரிப்பு வந்துடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு சண்டை அதெல்லாம் எந்த பேச்சுக்குமே இடம் இருக்காது இவர் இருக்கும்போது. நம்ம ஏதாவது கோபமாக இருந்தாலும் சட்டுன்னு இவ கிராஸ் ஆகுறது, இவளோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஃபன் நிறைய இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் சிட்சு பப்பி வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ஒரு இது என்னென்னா உங்களால் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியணும், அதே மாதிரி அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்க போயிட்டு அவங்க வாங்கிட்டு விட்டுட்டு நம்ம காலையில் போயிட்டு நைட்டு வரோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஆளாவது வீட்டில் இருக்கணும். ஸோ ப்ளஸ் வந்து நம்மளால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியணும். கொஞ்சம் க்ரூமிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும் இந்த பீரியடில். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ்வளோ லவ்விங். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கம்பேனியன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் கண்ணை மூடிட்டு. அப்புறம் நம்ம கூட வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம சாப்பிட்றத சாப்பிடணும். அந்த மாதிரியான குட்டி நம்ம கூடயே என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே இது பண்ணுவாள். அதே மாதிரி ட்ரெயினிங்கும் வந்து நல்லா ஈஸியாக தான். நம்ம வந்து ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்கிறோம், நம்ம ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கேட்டுப்பா. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிக்ஸியும் வந்து 2 கிளி வச்சுருக்கேன், அந்த கிளிங்களும் வந்து 2 பண்ணுற சேட்டைகள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஆகாது. பாய் பாய்.